படத்தை பற்றின எதிர்பார்ப்புனா அவங்க ஆல்ரெடி டூ மூவிஸ் பண்ணியிருக்காங்க, அந்த நம்ம வீட்டு பிள்ளை அப்புறம் கடைக்குட்டி சிங்கம். ஸோ அதே ஜானர்லேயே இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்டான அதே சப்ஜெக்டே இல்லாமல் வேறு மாதிரி ட்ரை பண்ணால் இன்னும் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அதே மாதிரி இல்லாமல், ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இது டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும். அதுதான் ரொம்ப இதுவாக இருக்குது, ஆர்வமாக இருக்குது. இப்போது எப்படி சூர்யா கம்பேக் தர மாதிரி தான், அது எப்படி இருக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நல்லா வரணும் அவ்வளோதான். அது இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே இதுவாக இருந்தால் பார்க்குற ஆடியன்ஸ்க்கெலாம் இன்னும் நல்லா பிடிக்கும். அதே மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் போது இன்னும் கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஒரே மாதிரி இல்லாமல். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த மூவி வரதுக்கு தான். அது மாதிரி இது இல்லாமல் தியேட்டரில் போய் பார்க்கும்போது சூர்யா ஃபேன்ஸ்லாம் நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணி போய் பார்ப்பாங்க. அந்த மூவி வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும். அதான் வேறு அவர் என்ன சொல்கிறது, அவ்வளோ கம்பேக் வடிவேலு திருப்பினா வராருன்னா அது வேறு லெவலில் இருக்கும். எப்படி இருக்கும், எப்படி ரொம்ப நாள் கழித்து வராங்க, அது அவ்வளோ இதுவாக இருக்குது, ஆர்வமாக இருக்குது ரொம்ப. மியூசிக் பொறுத்தளவுக்கு டீமானா சொல்லவே வேணாம், நல்லா தான் இருக்கும், சூப்பராக இருக்கும். அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு எல்லாம் காம்போலாம் பண்ணி. எதிர்பார்ப்புனா ஃபஸ்ட்டு சூரியனை போட்டு கூட நம்ம இதில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த தடவை தியேட்டரில் வரனால கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் படத்தை பற்றி. இது சூர்யாவோட 40னால கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். பூஜை மட்டும்தான் போட்டிருக்காங்கல்ல, ஸோ படம் வந்து சீக்கிரமாக வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வடிவேல்னாலே தெரியும் செம்மையாக நடிப்பார். ஸோ அதனால் இன்ஸ்பிரேஷன் வேறு நிறையா பேருக்கு. ஸோ அதனால சொல்லிட்டு அவங்க வேறு வர்றதுனால ஓகே, இன்னும் நல்லாயிருக்கும் படம். நம்ம வீட்டு பிள்ளை அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இல்லாமல் கொஞ்சம் இது புதுசாக வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப எதிர்பார்க்குறோம் ப்ரோ. சூரரை போட்டு தியேட்டரில் பார்க்கணுன்னு நினச்சேன், ஆனால் ஓடிடியில் தான் பார்க்க வேண்டியதாக போச்சு. இந்த படம் சூப்பராக வந்து தியேட்டரில் வந்துருச்சுன்னா ஜாலியாக பார்க்கலாம். அவர் ஃபேமிலி ரோல் பார்த்து பார்த்து போர் அடிச்சிச்சு ப்ரோ. பாண்டியராஜது ஸ்டார்டிங் வந்த படம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இப்போல்லாம் ஃபேமிலி ரோல் ஏதோ நாடகம் பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் வேறு எதுனா புதுசாக ட்ரை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் சீக்கிரமாக சரியாகி படத்தை சீக்கிரமாக முடித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது என்ன சொல்கிறதுனே தெரியல ப்ரோ. அது பேண்டமிக் அப்படி தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஒழுங்காக வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் நல்லா தான் ப்ரோ பண்ணுறாரு. நம்ம வீட்டு பிள்ளையிலே மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, அதனால் இங்கேயும் நம்பலான்னு நினைக்கிறேன். தலைவரை பற்றி எதுக்கு ப்ரோ தனியாக கேட்டுக்கிட்டு, அவர் வந்தாலே வேறு லெவல் தான் ப்ரோ. படம் வரத்துக்கே வெயிட்டிங் தான் ப்ரோ. எனக்கு ரொம்ப சூர்யா ஃபேன்னா ரொம்ப பிடிக்கும். சூர்யா நடிக்கிறது எனக்கு பிடிக்கும். ஆக்சுவலாக தளபதி ஃபேனு, பட் சூர்யா நடிக்கிறது ஆக்டிங்லாம் பயங்கரமாக பிடிக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த சூரர் ரிப்போர்ட்டும் வந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஓடிடியில் வந்துச்சு, தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கலாம். அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ. ஃபேமிலி சப்ஜெக்ட் நல்லா தான் எடுக்கிறாரு, பட்டு டிஃப்ரெண்ட்டாக எடுத்தால் நல்லா தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் ஓகே தான், எனக்கு ஃபேமிலியாக இருந்தாலும் ஓகே தான், பார்க்குறது நல்லா தான் இருக்கும். அவர் எல்லாமே நல்லா தான் பண்ணுவார் ஜி, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. இந்த இதுவும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் எப்பயுமே எல்லாத்துக்குமே மீம்லேருந்து எல்லாத்துக்குமே பக்கா ப்ரோ. அவர்லாம் வேறு லெவல். அவரை வச்சு இன்னும் எவ்வளோ வேணால் வச்சு ஓட்டலாம். தலைவர் எப்பயுமே தலைவர் பற்றி என்ன ஜி சொல்கிறது, பேண்டமிக்காக தான், வேறு ஒன்றையும் சொல்கிறதுக்கு இல்லை. சீக்கிரமாக க்யூர் ஆகி மறுபடியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும். சீக்கிரமாக படம் விட்டால் நல்லாயிருக்கும். படம் வெயிட்டிங் சூர்யா படம்னா நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லை, ஆக்டிங்லாம் பக்காவாக இருக்கும், மாச என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். வெயிட்டிங் தான் படம், சீக்கிரமாக வந்துச்சுன்னா ஓகே தான். ஷூட்டிங் முடிச்சு சூர்யா 40 அது வந்து லைக் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது வந்து சூர்யா சார் வந்து இந்த மாதிரி கொரோனாவில் இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் ஷுட் நாட் பி ட்ரூ. பட் ட்ரூவாக இருந்ததுன்னா ஐம் ப்ரேயிங் ஃபார் ஹிம், லைக் ஹீஸ் அ வெரி குட் ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஹீ ஷுட் கம் பேக் வெல். ஐ எம் மை ப்ரேயர்ஸ் இஸ் தேர் வித் ஹிம் அண்ட் ஹீ வில் கம் பேக் அண்ட் ஹீ ராக் ப்ரே. ஐ அல் ப்ரே டு காட். Everybody is praying to God. He is one of my favorite directors, Iman sir. Avaru avaroda prayers kandipa irukum Surya sir ku. So ellaroda prayers um director and music director ellaroda prayers irukum. Surya sir, you should come back and you will rock. Devil sir is also extremely talented. Avarum kandipa Surya sir ku vandu pray pannuvaanga. Good team. Adu vandu avanga prayers kandipa win aagum. And we all pray. பழைய மாதிரி இந்த ஃபேமிலி பேஸ்டாக இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதிர்பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் சூர்யா வந்து இப்போது கொரோனாலேருந்து இப்படி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்திருக்காரோ அதே மாதிரி இந்த படத்தை வெறித்தனமாக நடித்து நல்லபடியாக ஸ்க்ரீனில் வேறு லெவலில் வரணும்னு நினைக்கிறோம். அது ரொம்ப வெறுத்துட்டேங்க. நான் ரொம்ப 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 எக்ஸ்பெக்ட் இருந்தது எங்களுக்கு. காலேஜில் வந்து நாங்கள் கட்டேஜ்லாம் போகலான்லாம் பிளான் இருந்தது. அது நாங்கள் போனோன்ட்டு ஒத்திலாம் நொந்துட்டா அது ஓடிடின்னு ஒன்று. ஏன் நம்ம வந்து போய் கத்தலாம் அது இதுன்னு சொன்னால் கடைசியில் இப்படி ஆகிடுச்சுன்னு ரொம்ப இதுவாகிடுச்சு.
அந்த படத்துக்காக ரொம்ப இதுவாக இருக்கு, வெயிட் பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் சூர்யா கொரோனானோடனே ரொம்ப இதுவாச்சு, நல்லபடியாக அவர் வந்தார்னா சந்தோஷம். ஃபஸ்ட் ஆக்சுவலி டாக்டரே வந்து நாங்கள் இன்னும் என்ன ஆச்சுன்னு தெரில, அவங்க ரெண்டு பேர் பேரே எப்படி கெமிஸ்ட்ரியில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தெரில, இவங்களுக்கு எப்படின்னு தெரியலையே. வடிவேலு தலைவன், அவர் வந்தாலே போதும், சும்மா அப்படியே ஒரு பாடி மூமெண்ட்லயே நம்ம அப்படியே சிரிச்சுன்னு போயிடலாம். அதுல காமெடிக்கெல்லாம் பஞ்சம் இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை, ஒரு வேற லெவலா வரும்னு எதிர்பார்க்கிறோம். சூர்யாவோட இன்னும் சூர்யாரை போற்றி விட இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும் அப்படின்னு இருக்கும். சார், சூர்யா வந்து இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நடிகர், ஸ்டார் அந்தஸ்து பெற்ற ஒரு நடிகர். அவருடைய 40th படங்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம்தான். ஏன்னா ஆக்சுவலாக இப்போ தான் வந்து ஒரு 2 weeks் முன்னாடி அவருக்கு வந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து மீண்டு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டோம். உண்மையிலே அவருக்கு வாழ்த்துக்கள் மீண்டு வந்ததுக்கு. இப்போ இந்த 40th படம் இன்றைக்கி பூஜைக்கும் போது நம்ம டைரக்டர் மிஸ்டர் பாண்டியராஜ் சார் தான் அந்த படத்தை இயக்குறதா வந்து கேள்விப்பட்டோம். ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து நிறைய படங்கள் வந்து ஃபேமிலி சப்ஜெக்ட் விஷயமாக நிறையா வந்து கிட் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக அவர் தம்பி கார்த்திகை வச்சு கூட கடைக்குட்டி சிங்கம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து மாபெரும் வெற்றி பெற்றது. ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து அந்த ஃபேமிலி எமோஷனல் சென்டிமெண்ட் வந்து காலகாலத்துக்கும் இருக்கும். அதை வந்து கரெக்டாக பாண்டியராஜ் சார் வந்து அதை பிடிச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணியிருக்காரு. பட் இன்றைக்கி சூர்யாங்கும் போது உண்மையிலே அவரும் அந்த ஃபேமிலி சப்ஜெக்ட் படத்தில் நடித்தாருன்னா இன்னும் ரொம்ப மக்கள் வந்து, ஏன்னா சூர்யாங்கிறது ஃபேமிலியோட ஒரு ஆள் மாதிரி தான் சூர்யாவை பார்க்குறாங்க இன்றைக்கி தமிழ் சினிமாவில். ஏன்னா மற்ற நடிகர்கள் உச்சகட்ட நடிகர்கள் இருந்தாலுமே சூர்யாங்கிறது ஏற்கனவே வந்து அவர் சிவகுமாரோட சன்னு. ஏன்னா சிவகுமார் சாரும் ஏற்கனவே ஃபேமிலி சப்ஜெக்ட் அந்த மாதிரி படங்கள் தான் நடித்தவர். அதே கண்ணோட்டத்தில் தான் வந்து சூர்யாவையும் பார்க்குறாங்க இன்றைக்கி. உண்மையிலே ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டாக வந்து சூரியரை போட்டுங்கிறது வந்து ஒரு ரியல் ஸ்டோரியை தழுவி எடுத்தாங்க. அதில் உண்மையிலே ஒரு அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் சூர்யா சார். ஏன்னா அவர் ஏற்கனவே நிறைய படங்கள் கிட் கொடுத்துருந்தாலும் ரொம்ப கேப்புக்கு அப்புறம் வந்து சூரியரை போட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றது. அதுவும் ஓடிடியில், அது இந்த கொரோனா லாக்டவுனில் ஒரு 9 months ஓடிடியில் வந்து வெளிவந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் ரீதியாக ஒரு வெற்றி பெற்ற படம் வந்து சூரியரை போட்டு தான். உண்மையிலே அதுக்கடுத்து இந்த படம் வந்து பூஜை போடுறாங்க. ஏன்னா அடுத்து வந்து சூர்யா படத்தை வந்து நிறைய ரசிகர்கள் வந்து தியேட்டரில் தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதற்கான வாய்ப்பாக இந்த படம் அமையும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேமிலியோட தியேட்டரோடு வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே பாண்டியராஜ் சார் வந்து அதற்கான கட்டமைப்பை வந்து அந்த படத்தில் கண்டிப்பாக கொடுப்பாருங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். உண்மையிலே அவருக்கும் அவரது ப்ரொடக்ஷன் டீமுக்கும் சூர்யா சாருக்கும் பாண்டியராஜ் சாருக்கும் ஓ அப்படியா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஏன்னா வடிவேல் சார் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் ஆச்சு அவர் மிஸ் பண்ணியா. எனக்கு வடிவேல் சார்னாலே அந்த 23 புலிகேஜ் தான் இன்னும் ஞாபகம் வர்றாரு. அந்த மீசியை வந்து இப்படி கீழே இறக்கி வச்சு அல்லது மேலே ஏற்றி வச்சுருப்பார், அதில் இன்னமும் தான் ஞாபகத்துக்குவார். உண்மையிலே ரீஎன்ட்ரி கொடுக்குறாருன்னா உண்மையிலே ரொம்ப மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ், ஒன்றுமே வேண்டாம், சக்ஸஸ் தான் படம். ஏன்னா ரொம்ப எதிர்பார்க்குறோம் வடிவேல் சாரை. நிறைய பேர் வந்து நிறைய பேட்டியில் வாங்க சார், திருப்பி திருப்பி வந்து நடிங்க சார்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து உண்மையிலே நீங்கள் இப்போது சூர்யா சார் படத்தில் அதுவும் பாண்டியராஜா சார் காம்பினேஷனில் திருப்பி நடிக்க வர்றாருன்னா ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட்டாக வந்து ஒரு சூர்யா சாரோட KS ரவிக்குமார் படத்தில் ஒரு படத்தில் பண்ணியிருந்தார், ஆதவன் என்ன சார், ஆதவன் படத்தில் பண்ணியிருந்தார். அது மிகப்பெரிய காமெடி அது சூர்யா சார் படத்தில். இந்த அவங்க திருப்பி ரெண்டு பேரும் காம்பினேஷனில் ரொம்ப எதிர்பார்க்குறோம் நாங்கள். உண்மையிலே நீங்கள் சொன்ன அப்புறம் ரொம்ப சந்தோஷம். அவர் அவங்க வடிவேலும் சூர்யா காம்பினேஷனை நாங்கள் மறுபடியும் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக வந்து 100% இல்லை, 200% சக்ஸஸ் தான் அந்த படம். இமான் சார் மியூசிக் ஓ இமான் சார், ஓகே ஓகே. இமான் சார் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய படங்கள் வந்து அவர் மியூசிக் அடித்து நிறைய சாங் வந்து கிட்டு அவருடைய படம், அவருடைய படமும் சரி பாடல்களும் சரி. ஏன்னா அவர் இன்றைக்கி வந்து எப்படின்னா ஏஆர் ரகுமான், அதுக்கடுத்து வந்து இளையராஜா ஃபஸ்ட் இருந்தார், அப்புறம் ஏஆர் ரகுமான், அதுக்கப்புறம் வந்து கரீஸ் ஜெயராஜ். அந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இமான் சாரும் அடுத்து வந்துட்டார், அந்த நகருக்கு வந்துட்டார். இன்றைக்கி அவரும் ஒரு தவிர்க்க முடியாத ஆளாயிட்டார் இன்றைக்கி தமிழ் சினிமாவில். உண்மையிலே அவரோட மியூசிக்கில் வந்து நிறைய படங்கள் கிட்டு சிவகார்த்திகன் படம் ஃபுல்லாக அவர் தான் கிட் கொடுத்தாரு. உண்மையிலே அதுவும் பாண்டியராஜ் சாரும் அவரும் வந்து ஏற்கனவே வந்து கிட் அடிச்சிருக்காங்க. ஏற்கனவே சிவகார்த்தியனோட ஒரு படம் பண்ணார் சார், நம்ம வீட்டு பிள்ளையும் இமான் தான் மியூசிக் பண்ணார். உண்மையிலே ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அந்த படத்துலனா. உண்மையிலே ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக ரொம்ப அந்த அக்கா தங்கச்சி ஒரு பாட்டு இருக்கும்போதுனா ரொம்ப கிட்டாச்சு அந்த பாட்டு. இன்றைக்கி வந்து சூர்யா சார் படத்தில் திருப்பி அவர் பண்ணும்போது ரொம்ப நாங்கள்னா ரொம்ப எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக அனைத்து பாடல்களுமே வந்து மிகப்பெரிய ஒரு கிட்டு அடிக்கும். எல்லாருடைய தமிழர்களுடைய குடும்பத்தினுடைய ஒவ்வொரு மனதிலும் அந்த பாட்டு வந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் அவர் கொடுப்பாரு, ஏற்கனவே கொடுத்துருக்காரு. அதை நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். இமான் சாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.